அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? இந்த குவைட் நியூஸில் பல முக்கியமான தகவல் காத்துட்டு இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அதே போல் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஒரு குவைத்தி சிங்கர், குவைத்தி பாடகிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. எதுக்குன்னா, குவைத்துடைய அமீர், குவைத்துடைய மன்னரை பற்றி தவறான கருத்துக்களை அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த லேடிக்கு வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு செலிபிரிட்டிக்கே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஜெயில் தண்டனை. நாமெல்லாம் பதிவு செய்யும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பதிவு செய்யணுங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, யூடியூப் சேனல் எதுவாக இருந்தாலும் குவைத்துடைய அமீர் பற்றியோ இல்லை குவைத் நாட்டை பற்றியோ தவறான கருத்துக்களை பதிவிட்டால் உங்களுக்கும் இதே நிலைமை தான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக எது செஞ்சாலும் கொஞ்சம் கரெக்டாக செய்யுங்க, கவனமாக செய்யுங்க. அடுத்த தகவல் பார்ப்போம். மிக முக்கியமான தகவல், ஹஜ் பயணம் சம்பந்தமான மிக முக்கியமான தகவல். அதாவது கொரோனா சம்பந்தம், இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக 2 வருஷம் பார்த்தீங்கன்னா குவைத்துலேருந்து யாரும் வந்து ஹஜ்ஜுக்கு போல சஸ்பென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அலஹம்துலில்லா மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 20 விமானங்கள் புறப்பட தயாராக உள்ளது. குவைத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5622 பேர் ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள உள்ளார்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தனி டெர்மினலுங்க, அதாவது T4, T5, T1 இந்த டெர்மினல் இவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. டிஜிசிஏ, அதாவது குவைத்துடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், இவங்களுக்காக டிபார்ச்சர் அரைவல் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு வரத்துக்கு லேசாக்கியிருக்காங்க அல்ஹம்துலில்லா. அதே போல் இவங்களுக்கு பயன்படும் விமானங்கள் பார்த்தீங்கன்னா குவைத் ஏர்வேஸ், ஜசீரா ஏர்வேஸ், சவுதி ஏர்லைன்ஸ், அப்புறம் ஃப்ளைனாஸ், இந்த விமானங்கள் மூலம் தான் இவங்க வந்து ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள உள்ளார்கள். அடுத்து மிக முக்கியமான தகவல் பார்ப்போம். அதாவது விசிட் விசாவில் நிறைய பேர் குவைத்துக்கு வராங்க. என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ், அதாவது குவைத் லைசன்ஸே இல்லாமல் வாகனம் ஓட்டியிருக்காங்க. அதே போல் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் குவைத்தில். அதனால் தயவுசெய்து வெளிநாட்டுக்கு வந்து விசிட் விசாவில் வரவங்க தயவுசெய்து வாகனத்தை ஓட்டாதீங்க. ஏன்னா நம்ம கிட்ட தான் இந்தியன் லைசன்ஸ் இருக்கு, ஸ்ரீலங்கன் லைசன்ஸ் இருக்கு, நம்ம வாகனம் ஓட்டானு ஓட்டாதீங்க. ஏன்னா குவைத்தை பொறுத்த வரைக்கும் குவைத் லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வாகனத்தை ஓட்ட முடியும். சும்மா ஒரு சின்ன ஒரு ரவுண்டு தானே, 2 தடவை சுற்றிட்டு வரும். அப்படி இருந்தாலும் வாகனத்தை ஓட்டாதீங்க. ஏன்னா போலீஸ் செக்கிங் பார்த்தீங்கன்னா குவைத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அடுத்து வாங்க தினா ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 254.10 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா அதே தாங்க இருக்குது, அதாவது 1175 ரூபாயாக உள்ளது. அதே போல் இலங்கை நாட்டு மக்களுக்காக துபா செய்யுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வந்து பயங்கர தட்டுப்பாடாகிடுச்சு. மக்கள் வந்து ரொம்ப பெரிய லைனில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு லைன் நிற்குது, பெட்ரோல் கிடைக்கல. அதே போல் அங்கே பார்த்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குதிரை வண்டிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு நாடும் முன்னோக்கி போக தான் ஆசைப்படும். ஆனால் இலங்கை பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள சூழ்நிலை வந்து 50 ஆண்டுகள் பின்னோக்கி போயிட்டாங்க. அதாவது குதிரை வண்டியெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பெட்ரோல் விலை பிரச்சனை காரணமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.